ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான இன்ஸ்டன்ட் சப்பாத்தி. அதுக்கு நம்ம முக்கியமாக மூணு இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்தோனாலே சப்பாத்தி சாஃப்டாக வந்துடும். ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து தயிர். இப்போ நான் உப்பு போடுறேன். ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் ஜீனி. மூணாவது இன்க்ரீடியன்ட் எண்ணெய். தயிர் ஒரு ஸ்பூனு, ஜீனி ஒரு ஸ்பூனு, எண்ணெய் வந்து மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த டம்ளர் வந்து ரொம்ப பெருசு, கால்படி அளவுக்கு இருக்கும். இதில் 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். மாவு பார்த்திங்க அப்படின்னா 3.5 கரண்டி மாவு போட்டிருக்கேன். கரண்டி வந்து நல்ல பெரிய கரண்டி, 6 பேர் சாப்பிட்லாம் நான் போடுற சப்பாத்தி மாவு அளவில். ஸோ இப்போ பிசைய ஆரம்பிக்கலாம். பிசையும் போது இடையில நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. முதல்ல ஒரு 3 ஸ்பூன் ஊற்றணும். இப்போ திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 6 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மாவை பிசைய ஆரம்பித்தேன். நீங்கள் அடிச்செல்லாம் பிசைய வேண்டாம் மாவை. இதே மாதிரி எப்பயும் போல் ரோல் பண்ணி பண்ணி பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. மாவை சேர்க்க சேர்க்க எண்ணெய் மட்டும் ஊற்றி பிசைஞ்சுக்குங்க. மாவு சரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாத்திரத்தில் அந்த மாவுலேருந்து எல்லாமே நல்லா ஒட்டி கரெக்டாக ஈவனாக வந்துருச்சு சப்பாத்திக்கு. இப்போ மாவு இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம் வேணாம், உடனே சப்பாத்தி சுடலாம். இப்போ நான் தேய்க்க போகிறேன். தேய்க்கும் போது நீங்கள் வந்து மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க. எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஏற்கனவே நம்ம ஒரு கிட்டத்தட்ட 9 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம். இதுக்கப்புறம் இந்த சப்பாத்திக்கு எண்ணெயே தேவையில்லை. எவ்வளோ தேய்ச்சாலும் நல்லா வருது பாருங்களேன், சாஃப்டாக ஒட்டாமல் வருது. நான் அதுக்காக தான் இவ்வளோ பெருசு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ இழுத்தாலும் மாவு ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. ஹாட் இருக்குல்ல சப்பாத்தி. இப்போ சப்பாத்தி போடுறதுக்கு நீங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். பபிள்ஸ் வர ஆரம்பித்தோடனே திருப்பி திருப்பி போட்டு யூஸ்வலாக எப்போ எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க. இப்போ சப்பாத்தி பிக்கிறப்பே எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்களேன், உள்ள லேயர் லேயராக இருக்குது. நல்ல சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட சப்பாத்தி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.